ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், மதுரையில் தான் இருக்கேன் நான். எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, லாங் டைம் சிட்டிங்கு, லாங் ட்ராவல் பண்ணுறதுனால, அப்புறம் வந்து ப்ராப்பர் டயட் இல்லாததுனால, ப்ராப்பர் எக்ஸசைஸும் இல்லாததுனால எனக்கு பேக் பெயின் அதிகமாச்சு. ஸோ அதுக்காக வந்து நான் ஆர்த்தோ டாக்டர்ஸு, ஃபிசியோ டாக்டர்ஸு, நார்மல் எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது பண்ணிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்து நார்மலாக டெம்பரரியாக பெயின் போகிற மாதிரி இருக்கும், மறுபடியும் அவனுக்கு பெயின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் சஜஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஏவின் அவர்கேன்ற ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அட்மிட் ஆனேன். டாக்டர் பிஜு டாக்டர் வந்து பார்த்தேன், அவரெல்லாம் அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்தாரு. இப்போ எனக்கு இங்கே கொடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயுர்வேதிக் மட்டும்தான், அலோபதி மெடிசன் தான் ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அட்மிட் ஆகி இங்கே தங்குற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இங்கே இருக்குது. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க, ஆக்சுவலாக ஒரு ஆசிரமம் மாதிரி நான் இங்கே ஃபீல் பண்ணேன். மெடிசன் நீங்கள் எடுக்கிறோம், நீங்களாகவே உங்களை பார்த்துக்கிறது இல்லாமல் நர்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் டைமில் டெய்லியும் மார்னிங் சரி, ஆஃப்டர்நூன் சரி, ஈவினிங் சரி, சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் டேப்லெட் எடுத்தீங்களா இல்லையா அப்படின்றது ப்ராப்பராக அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ட்ரீட்மெண்ட்ஸில் தெரபிஸ்ட்லாம் வந்து கரெக்டான டைமுக்கு வந்து கூட்டிகிட்டு போவாங்க, முடிச்சுட்டு அவங்களே கொண்டு வந்து விட்டுருவாங்க. பெயின் ரிலீஃப் ஆனால் விட இங்கே வந்து 10 days இருந்தப்போ நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. Go here to subscribe.